பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏஎம்ஜி டாக்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிளெயின் ஓட்டின உமனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட நேம் ஷரலா தக்ரால். இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா, 1914 வந்து இவங்க வந்து பிறந்தாங்க. இவங்களுக்கு 16th ஏஜ் ஆகும்போது இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்டோட நேம் பிடி சர்மா. இவங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலி பார்த்துக்கிட்டோன்னா, ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை, இவங்க ஃபேமிலியில் டோட்டலாக 9 மெம்பர்ஸ் பைலட்டாக இருக்காங்க. ஹிமாலயன் ஃப்ளையிங் கம்பெனியும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஷர்லாக்கு பிடி சர்மாவோட ஃபேமிலியில் வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீயும் வந்து ஒரு பைலட்டாக கண்டிப்பாக நீ ஆகலாம், நீ வந்து ட்ரை பண்ணனா உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுபடி ஷர்லா அவங்களும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, லாகூர் ஃப்ளையிங் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க பைலட்கான. ஸோ பிளெயின் ஓட்டுறதுக்கான ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஷர்லா அவங்க வந்து எந்த வெஹிக்கிளுமே ஓட்டினது கிடையாது. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓட்டினதே என்னது தான் அப்படின்னா, பிளெயினை தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓட்டினாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்து 1000 hours முடிச்சதுக்கப்புறமா 1936 ஜிப்சி மோத் அப்படிங்கிற ஏர்பிளைனை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தனியாக ஓட்டுறாங்க. ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு பைலட்கான லைசன்ஸ் கிடைக்குது. அப்போ அவங்களோட ஏஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 21 ஏஜ் அவங்களுக்கு. அப்போது பிடி சர்மா அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி சொல்லணும்னா, இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஏர்மெயில் பைலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏர்மெயில் பைலட்னால் வேறு எதுவும் கிடையாது, மெயில்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிளெயின் மூலமாக வந்து என்ன செய்வாங்கன்னா கொண்டு போய் சேர்ப்பாங்க. இவங்க எந்த இடத்துலேருந்து என்ன இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா, கராச்சியில் இருந்து லாகூர் வரைக்கும். 1939 ஒரு பிளெயின் கிராஷில் பிடி சர்மா என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா இறந்துடுறாங்க. அப்போது வந்து ஜோத்பூருக்கு வந்து ஷர்லா போகிறாங்க கமர்ஷியல் பைலட்கான ட்ரைனிங்கை வந்து பார்ப்போம் அப்படின்னு. கமர்ஷியல் பைலட் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, பேசஞ்சர்ஸை கூட்டிகிட்டு போகிற பிளெயினை வந்து ஓட்டுறதுக்கான ஒரு இது தான் ட்ரைனிங் தான் வந்து என்னதுன்னா கமர்ஷியல் பைலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ஜோத்பூருக்கு வந்து போகிறாங்க. பட் அந்த டைம் வந்து வேர்ல்டு வார்ஸ் அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க அந்த டைம்னால அவங்களுக்கு அது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா தடைப்படுது. திரும்ப ரிட்டர்ன் வந்து லாகூருக்கே போகிறாங்க. அந்த டைம் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேபிஸும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ரெண்டு சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, அவங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயோ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து செய்கிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து கற்று முடிக்கிறாங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட்லேருந்து என்ன பிஸ்னஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, பெயிண்டிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் அது சம்மந்தமான பிஸ்னஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறாங்க. 1948 டெல்ஹிக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க. அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பண்ணிக்கிறாங்க. இவங்களோட ரிலிஜன் இதுபடி வந்து செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கிறனால இவங்க வந்து செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட நேம் பிபி தக்ரால். ஸோ மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பைலட்கான ட்ரைனிங் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. கமர்ஷியல் பைலட்கான ட்ரைனிங் போகிறாங்க, ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. அதே வருஷத்தில் அவங்க நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் அவங்க பார்க்குறாங்க. ராஜஸ்தானை சேர்ந்த அரசு குழுவினத்திற்கு அரசு விமான அந்த இதுக்கு ஒரு உமன் பைலட் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்காங்க. அதனால அந்த இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. இவங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து செலக்டும் பண்ணிக்கிறாங்க. 6 வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் வந்து அந்த அரசு குடும்பத்துக்கு வந்து பைலட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டர்ன் வந்து டெல்ஹிக்கே அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களோட பழைய பிஸ்னஸான அந்த பெயிண்டிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் என்ன செய்கிறாங்கன்னா ரன் பண்ணி நல்லா வந்து பிஸ்னஸை வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. March 15, 2008 என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஷர்லா அவங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1914 தான் அவங்க பிறந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து மோஸ்ட்டாக வந்து உமன்ஸ்க்கு வந்து முன்னுரிமை வந்து நிறைய இடத்துல வந்து கொடுக்காமல் இருந்தாங்க. ஒரு சில இடத்துல கொடுத்தாங்க, பட் ஒரு சில இடத்துல கொடுக்கல. பட் இவங்களோட ஃபேமிலி, அதுவும் இவங்க வந்து மேரேஜ் ஆகி போன ஃபேமிலியே இவங்களுக்கு இவ்வளோ தூரம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் சப்போர்ட் எல்லாமே பண்ணி இவங்க அவ்வளோ தூரத்துக்கு ஹை பொசிஷனுக்கு வந்தாங்க. இப்போயும் அப்படி தான் நம்ம இதில் நிறைய உமன்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம சிஸ்டராக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலியில் யாருனாலும் சரி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் வந்து ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ நீ வந்து உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ வந்து இதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவங்க அந்த விஷயத்தை என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறியும் காட்டுவாங்க. அடுத்தடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் இது மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.